ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் எப்போதும் போல தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிற சம்பவம், சென்னையிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரான தேனிக்கு நள்ளிரவு நேரத்தில் தனியாக காரில் போயிட்டு இருந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு 2013 வருடம் நடந்த ஒரு அதிபயங்கர திகில் சம்பவங்க. இரண்டாவது சம்பவம் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஈரோடுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த இரண்டு சம்பவங்களுமே நம்ம சேனலில் இதுவரைக்கும் பார்த்த எல்லா சம்பவங்களையும் விட எப்போதுமே ஒரு புதுவிதமான அனுபவமோடு தான் நம்ம எல்லா வீடியோக்களையும் போடுவோம். அந்த மாதிரி இந்த சம்பவமும் ஒரு புதுவிதமான அனுபவத்தோடு த்ரில்லிங் மற்றும் சுவாரஸ்யங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாங்க. நீங்கள் நம்ம சேனலினுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய திகில் சம்பவம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை டு தேனி போகிற வழியில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடிய கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு 2013 வருடம் நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கண்ணன் அப்படிங்கிற நபரினுடைய நண்பரான ரவிசங்கர் அப்படிங்கிற அந்த நபருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அமானுஷ்ய சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த கண்ணன் அப்படிங்கிற நபரினுடைய சொந்த ஊர் தேனிங்க. இவர் 2013 வருடம் பொறியியல் முடித்த காரணத்தினால சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாருங்க. அங்கே தான் இந்த ரவிசங்கர் அப்படிங்கிற, அதாவது இந்த மின்னஞ்சலை நம்மளுக்கு ஷேர் பண்ண இந்த ரவிசங்கர் அப்படிங்கிற நபர் பழக்கங்க. அதே சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் இவரும் வந்து ஜாயின் பண்ணுறாருங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ண காரணத்தினால ரொம்ப அந்யோன்யமாக இணைபிரியா நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரவிசங்கர் மற்றும் கண்ணனுக்கு இன்னும் 2-3 நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் தாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த கண்ணன் அப்படிங்கிற நபர் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ஜினியராக வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவருடைய நோக்கம் எல்லாமே வருகின்ற தீபாவளிக்கு போகும்போது தன்னுடைய பெற்றோர்கள் முன்னிலையில் ஒரு காரில் வந்து போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அதே மாதிரி 2013 வருடத்தினுடைய தீபாவளி டைம் வருதுங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு வார காலகட்டத்திற்கு முன்பு இந்த கண்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சொந்தமாக புது கார் வாங்க முடியாத அளவுக்கு பட்ஜெட் இல்லாத காரணத்தினால ஒரு யூஸ்டு கார் இருந்தால் பரவாயில்ல, தன்னுடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கன்சல்டிங் மற்றும் கார் சேல்ஸ் பண்ணக்கூடிய விற்பனை நிலையங்களில் போய் ஆராய்ந்து பார்க்குறாருங்க. இவர் அப்படி அந்த காரை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தீபாவளிக்கு கரெக்டாக ஒரு வாரத்திற்கு முன்புங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு காரை எடுத்தால் தான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் இருந்துச்சுன்னா மாடுலேஷன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக தீபாவளிக்கு முந்தைய நாள் கிராமத்துக்கு போயிடலாம். அதாவது தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு பெற்றோர்கள் முன்னிலையில் போய் நிற்கலாம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. அந்த காரணத்தினால இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லட்சத்தில் ஒரு யூஸ்டு கார் ஒன்று விலைக்கு வாங்குறாருங்க. அந்த காரை வாங்கின உடனே பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி இவர் சொல்லவே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஊருக்கு போயிட்டு நம்ம காரில் போய் இறங்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கூப்பிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இப்படி ஒரு கார் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. அதே நேரத்தில் இப்படி ஒரு யூஸ்டு காராக இருந்தாலும் சரி, புதுக்காராக இருந்தாலும் சரி, வாங்கின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு பூஜை பண்ணுவோம். ஆனால் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேனிக்கு போயிட்டு தன்னுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு தான் ஃபஸ்ட்டு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்திருக்காருங்க. அந்த காரணத்தினால தீபாவளியினுடைய காலகட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த காரை வாங்கினாலும் கூட யூஸ் பண்ணிகிட்டே தாங்க இருந்திருக்காரு, ஆனால் பூஜை போடவே இல்லை. அப்படி அந்த கண்ணன் அப்படிங்கிறவர் காரை வாங்கின அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகிறாருங்க. அங்கே இந்த ரவிசங்கர் மற்றும் சில நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்குறாருங்க கார் வாங்கினதற்காக. அதற்கு பின்பு இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் தன்னுடைய நெருங்கிய நண்பரான இந்த ரவிசங்கர்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாருங்க. நான் காரை வாங்கிட்டேன், அம்மா அப்பாட்ட சொல்ல, தீபாவளிக்கு முந்தைய நாள் ஊருக்கு கிளம்பி போய் சர்ப்ரைஸாக கார் வாங்கியிருக்கிறத அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அப்படி அன்றைய நாள் கார் வாங்கினதுனால ட்ரீட் எல்லாம் நண்பர்களுக்கு முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிருக்காருங்க. ரூம் கிடையாதுங்க, ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருந்திருக்கு. இவர் மட்டும்தான் தங்கியிருக்காரு. அதே மாதிரி வீட்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு ஃபோர்டிகோவும் இருந்திருக்கு. ஸோ காரை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டிகோவில் நிறுத்திட்டு ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சின்ன ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக இரவு நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 12 மணி 1 மணி இருக்குங்க. அன்றைய நாள் முழுவதும் இந்த ட்ரீட்டு கார் எடுத்ததில் அலைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் இந்த காரை வெளியே நிறுத்தியிருக்கார் இல்லையா, அந்த ஃபோர்டிகோ பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காரை யாரோ தட்டுற மாதிரி இவருக்கு சத்தம் கேட்குதுங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணன் திடீர்னு முழிச்சு கதவை திறந்து கார் இருக்கக்கூடிய பகுதியில் போய் பார்க்குறாருங்க.
போய் பார்க்கும்போது அந்த சத்தம் இல்லை. ஆனால் இவருக்கு அந்த காரை தட்டின மாதிரி சத்தம் தெளிவாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம காரையே நினச்சிட்டு இருக்கனால இதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தூங்கும்போது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் காரை வந்து யாரோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் வேகமாக எழுந்திரிச்சு டோரை திறந்து கார் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க, நார்மலாக தாங்க இருக்குது. இதையெல்லாம் பார்த்த கண்ணனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. எதனால் இப்படியெல்லாம் தோணுது, சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவருக்குள்ளேயே என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, காரை முதன் முதலாக வாங்கியிருக்கோம், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுது, சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஒரு வகையான கற்பனை உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஆஃபீஸுக்கு போகிறாருங்க. ஆஃபீஸுக்கு போன உடனே தன்னுடைய நண்பரான ரவிசங்கர்கிட்ட, அவர் தானே க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கிண்டாவை தாங்க சொல்லியிருக்காரு. காரை வாங்கினாலும் வாங்கினடா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, யாரோ காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போகிற மாதிரியே தோணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரை யாரோ தட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே ரவிசங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிச்சிருக்காருங்க கண்ணனை. ஆமாடா, காரை முதன் முதலாக வாங்கியிருக்கில்ல, அதையே நினச்சிட்டு இருந்திருப்பேன், அப்படி தான் தோணு, நீ எல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காம ரெண்டு பேருமே நகைச்சுவையாக பேசிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டாங்க. அந்த டாபிக் அப்படியே முடிஞ்ச பின்பு அன்றைய இரவு வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் வெளியே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காரை போர்ட்டுக்கு நிறுத்திட்டு எப்போதும் போல போய் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் தூங்குறாரு. ஒரு சின்ன வீடு தான், ஒரு மூணு ரூம் இருக்கிற மாதிரி. அப்படி தூங்க போகும்போது கண்ணனுக்கு முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரி எந்தவித விசித்திரமான சத்தங்களும் கேட்கலைங்க. அதற்கு பதிலாக வேற ஒரு விஷயம் அவருக்கு நடக்குதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கண்ணனுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கண்ணன் அப்படிங்கிறவர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அம்மா அப்பாக்கிட்ட போகிற மாதிரி கனவு வருதுங்க. அந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல போன உடனே ஒரு ஆறு மாதிரி இருக்குங்க, பிரிட்ஜு மாதிரி. அந்த பிரிட்ஜில் இவர் தெரியாதனமாக இடித்து ஆற்றுக்குள்ளே காரோடு சேர்த்து இவர் உள்ளே மூழ்கிடுறாருங்க. இப்படி இந்த கனவு வந்த உடனே கண்ணன் திடீர்னு முழிச்சு எந்திரிச்சுக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனே, என்னடா இப்படி ஒரு கனவு வருது, காரை இப்போ தான் வாங்கியிருக்கோம், இது ஒரு கெட்ட கனவாக இருக்கே, ஊருக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கும்போது ஆற்றுக்குள்ளே நம்மளோட சேர்த்து அந்த கார் வந்து மூழ்கி உள்ளே விழுந்துட்டுமே, விபத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்போதும் கண்ணன் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, காரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அன்றைய இரவு நடந்த அந்த விஷயத்தை அடுத்த நாள் காலையில் அலுவலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய நெருங்கிய தோழனான ரவிசங்கர்கிட்ட அன்றைய நாளும் சிரிச்சுக்கிட்டே தாங்க இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ரவிசங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்க போகுது, சீக்கிரம் கார் எடுத்து போய் அம்மா அப்பாட்ட கொடுத்து இந்த சர்ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் பெருசாக இந்த மாதிரி கனவு அப்புறம் இந்த சத்தம் கேட்குற மாதிரி இந்த ஃபீல் உள்ளுணர்வுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் கிண்டல் அடிச்சிருக்கிறாருங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத அந்த நண்பர் கேட்டுகிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணனை தனியாக கூப்பிட்டு, கண்ணா நீ கார் வாங்கின பூஜை போட்டையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அப்போது இந்த கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைடா நான் கார் வாங்கினதே இருந்தால் அம்மா அப்பாட்ட சொல்ல, அம்மா அப்பாவோடு சேர்ந்து குடும்பத்தோடு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் முதல் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் அப்படிங்கிற நபர் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காருங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவிசங்கர் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்கல, நீயும் அதை வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிற, ஆனால் எனக்கு இதில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்காவது போயிட்டு காருக்கு பூஜை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்கிறாருங்க. ஆனால் இந்த விஷயத்தை கண்ணன் வந்து இது பெருசாக எடுத்துக்கலிங்க. உடனே ரவிசங்கர்கிட்ட வந்து அந்த நண்பர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தனியாக கூப்பிட்டு போய் பூஜை போட சொல்கிறான்டா அப்படின்ட்டு, டே அவன் ஒரு சாமியாரான் அப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் கிண்டல் அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. அன்றைய மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸிலிருந்து ஒரு சர்க்குலர் வருதுங்க. என்ன சர்க்குலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் தீபாவளிக்கு முந்தைய நாள் தான் நம்மளுக்கு வந்து லீவ் கொடுப்பாங்க, அன்னைக்கு தான் எல்லாருமே சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாக நினச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே இரவு நேரத்திலிருந்தே கிளம்பி நம்ம வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு போயிடலாம், காரில் போயிடலாம், அங்கே போயிட்டு அம்மா அப்பாட்ட அடுத்த நாளே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக இருக்கிறாருங்க. அந்த காரணத்தினால கண்ணன் அன்றைய நாள் அலுவலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாருங்க. ரூமுக்கு போகும்போதே நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தாங்க போகிறாரு. போயிட்டு அன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இரவு, அடுத்த நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து தூங்காமல் அப்படியே
சொந்த ஊர் தேனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அன்றைய இரவு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியலீங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்ணன் எப்போதும் போல தூங்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக மணி ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த டைமில் அந்த போர்ட்டிகோ கார் நிறுத்தக்கூடிய இடத்துல காருக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு ஆணினுடைய அனத்தர குரல் கேட்குதுங்க. அது அழுகிற மாதிரியும் தெரியல, அனத்தர மாதிரியும் தெரியல. கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரவிசங்கர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சத்தத்தை கேட்ட உடனே கண்ணன் வந்து முழிக்கிறாருங்க. முழித்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சத்தத்தை நல்லாவே கேட்குறாரு. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குங்க. கார் பக்கத்தில் தான் கேட்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. அதற்கு பின்பு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணன் மெல்ல அந்த கதவை திறந்து கார் பக்கத்தில் போகிறாருங்க. கார் பக்கத்தில் போன உடனே அங்கே ஒரு சின்ன கருப்பான உருவம் ஒன்று புகை மாதிரி கார்லேருந்து மறைஞ்சு போகிற மாதிரி கண்ணன் பார்க்குறாருங்க. அதை பார்த்த பின்பு இவருக்கு ஒரு வகையான அச்சம் இருந்தாலும் கூட, இதுவும் நம்மளுடைய பிரம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் அங்கே பக்கத்தில் போன உடனே அந்த சத்தமும், அழுகிற சத்தமும் அனத்துகிற சத்தமும் நின்றுச்சு, பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசை தானே தேத்திக்கிட்டு ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கார் எடுத்துக்கிட்டு தேனி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலை எழுந்த உடனே அலுவலகத்துக்கு போகிறாருங்க. அன்றைய இரவும் நள்ளிரவு நேரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய நெருங்கிய தோழனான ரவிசங்கர்கிட்ட இந்த கண்ணன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாருங்க. அப்போதும் இந்த ரவிசங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய்கள் மேலே ஆவிகள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வேறு வேலையே இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக எடுத்துக்காமல் தட்டி விட்டாருங்க. அதற்கு பின்பு அன்றைய நாளினுடைய அலுவலக வேலையெல்லாம் முடியுதுங்க. கண்ணன் வந்து ரவிசங்கர்கிட்ட சொல்கிறாரு, மச்சா நான் போயிட்டு வரேன்டா, சொந்த ஊருக்கு போகிறேன், கார் எடுத்து போய் அம்மாக்கிட்ட போய் காமிச்சிட்டு தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு மறுபடி வரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரவிசங்கரும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஊருங்க, அவரும் கிளம்புறாரு. சோ இதையெல்லாம் பேசி முடிச்சிட்டு அன்னைக்கு கான்வர்சேஷன்லாம் முடிச்சிட்டு கரெக்ட்டா தோராயமாக ஒரு 7 மணிக்கு அவருடைய ரூமுக்கு போறாருங்க. ரூமுக்கு போன உடனே அவருடைய துணிமணிகள் எல்லாம் எடுத்துட்டு காரினுடைய டிக்கியில வச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாருங்க. போயிட்டு ஒரு அருகில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு காரை வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாருங்க தேனியை நோக்கி. அப்படி காரை எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பின அந்த கண்ணன் அப்படிங்கிற நபர் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க, நான் ஊருக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் தான் ஏற்கனவே கார் எடுத்ததே சொல்லவே இல்லையே, பஸ்ஸில் வந்துட்டுருக்கம்மா, நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காருங்க. அந்த காரணத்தினால அவங்க அம்மாவும் அப்பாவும் மகன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக இவர் வந்து கூப்பிட்டு பேசும்போது இரவு அந்த பெட்ரோல் பங்க் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது இவர் ஃபோன் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் சொல்லியிருக்காருங்க. ஸோ கண்ணனுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து தேடி வர்றதுக்கு எப்படியும் விடிய காலை அதிகாலையில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். மகன் வந்து பஸ்ஸில் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க, இவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதற்கு பின்பு இந்த கண்ணன் தன்னுடைய காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தேனியை நோக்கி டிரைவிங் பண்ணி போயிட்டுருக்காருங்க. கரெக்டாக அதிகாலை 1:45 to 3 இருக்குங்க. அந்த டைம் அதாவது சென்னை டு தேனி போகக்கூடிய அந்த இடைப்பட்ட இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காரில் மணல் லாரி ஒன்று ஆப்போசிட்டில் வந்து நேராக அடித்து கண்ணன் வந்து அங்கேயே ஸ்பாட் அவுட்டுங்க. அதற்கு பின்பு காவல்துறையெல்லாம் அந்த இடத்துக்கு வருதுங்க. வந்து பார்க்கும்போது இவர் ஸ்பாட்லேயே அவுட்டு, காரை வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கவே முடியாதுங்க, சப்பழிஞ்சு போயிடுச்சு. அதாவது மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு கார். ஸோ அதற்கு பின்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணனுடைய செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அந்த செல்ஃபோனில் எடுத்து கடைசி அழைப்பு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு தான் பேசியிருக்காரு. ஸோ அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கரெக்டாக 3 to 3:30 தோராயமாக காவல்துறை அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கண்ணனுடைய செல்ஃபோன் இருந்தால் கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னுடைய மகன் நம்பருமா அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் போலீஸ்மா, இப்படி உங்கள் மகன் வந்தார், காரில் தான் வந்தாருமா, இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இருக்காதுங்க, என் மகன் வர்றது உண்மை தான், ஆனால் பஸ்ஸில் வந்துட்டுருக்காரு, என்கிட்ட கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, மகனுடைய நம்பர்லேருந்தான் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இது உங்களோட மகனுடைய நம்பர் தாம்மா, உங்கள் மகன் அப்படி ஏன் சொன்னாருன்னு தெரியல, காரில் வர்றதை ஏன் சொல்லின்னு தெரியல, ஆனால் கார் வந்து சுத்தமாக ஒன்றுக்கெல்லாம் போச்சுமா, உங்கள் மகன் வந்து ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு அவங்க அங்கேருந்து கிளம்பி அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு வர்றாங்க. அங்கே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கிறாங்க இல்லையா. கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது, சதை பிண்டமாக தான் எடுத்துருந்துருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பின்பு அந்த பையனுடைய சடலத்தை ஃபார்மாலிட்டிக்காக தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன சடங்குகள்லாம் செய்வாங்கல்ல, அதை செய்யும்போது இந்த ரவிசங்கர் மற்றும் அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியிலிருந்து அவங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஃபோன் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்ட்டு. அவங்க போகிற பாதி வழியில் போகும்போது திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கண்ணனுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க துக்கம் விசாரிப்பதற்காக. வரும்போது ரவிசங்கர் வந்து பார்த்திங்கன்னா பாடி பக்கத்தில் வந்து அந்த ஃப்ரீஜர் பாக்ஸில் வச்சுருக்கிற பாடியை பார்த்து பயங்கரமாக கதறி எழுதுகிறான். எவ்வளவோ சொன்னீங்கடா ஒரு வாரமா,
இந்த காரை பற்றி இந்த காரில் கனவு வந்தது இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுகிறத நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்த ரவிசங்கர் அழுகிறத. அதற்கு பின்பு தான் என்னென்னா அவங்க அம்மாகிட்ட ரெண்டு மூன்று நாட்கள் அங்கேயே இருந்திருக்கார் ரவிசங்கர். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார்ல, அந்த சடங்குகள்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த காரை வாங்கினது எதற்காக இவங்ககிட்ட சொல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொன்னது எல்லாத்தையுமே ரவிசங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாகிட்டையும் அப்பாகிட்டையும் சொல்லிட்டாங்க. அந்த கார் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச், அதாவது இரும்பு கடையில் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போது வரைக்கும் என்னால் மறக்க முடியுதுங்க. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நெருங்கிய தோழன் அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிற அவன் தாங்க. அவன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கும்போது இது வரைக்கும் என்னால் மறக்க முடியலைங்க. அதற்கு பின்பு தான் இந்த ஆவிகள் அமானுஷியங்கள் மேலையெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியவே வந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்கினாலும் சரி வாகனங்கள் வாங்கினாலும் சரி பார்த்து அதனுடைய பின்புறத்தை வெரிஃபை பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா அப்பாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. கண்ணனுடைய விஷயத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவிசங்கர் மின்னஞ்சலில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வாங்கின அந்த காரில் என்னை பொறுத்தளவு இதற்கு முன்பு யார் ஓனராக இருந்தாங்களோ இவர் யூஸ்டு கார் தான் வாங்கினார். அந்த காரில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், கண்டிப்பாக அந்த காரினுடைய ஓனர் ஆசையாக வாங்கியிருப்பார் இல்லையா. அந்த காரில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரிழந்திருக்கலாம். அந்த ஆன்மா தான் இந்த இரவு நேரத்தில் இவர் தூங்கும்போது அந்த சத்தம் எழுப்புறது அழுகிற மாதிரி செஞ்சது அந்த போர்த்திகோ பக்கத்தில் நிறைய விஷயங்கள் அமானுஷியங்கள் செஞ்சது எல்லாமே கண்ணனுக்கு இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கு. அதையும் மீறி கனவு மூலியமாக இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுவேன் நீ போனால் ஆற்றுக்குள்ளே தள்ளிவிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, இதெல்லாமே அந்த ஆன்மாவினுடைய வேலை தான். உங்களுக்கு அந்த கண்ணனுக்கு வந்து உணர்வு பூர்வமாக இதையே கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இவங்க எல்லாமே அதை அலட்சியப்படுத்தி அப்படியே விட்ட காரணத்தினால கடைசியில் கண்ணன் வந்து இறந்தே போயிட்டாருங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு நண்பர் மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் சொன்னார் இல்லையா பூஜை போட்டுரு பூஜை போட்டுருன்னு. அவருக்கு ஒரு வேளை இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் அவர் இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுதுங்க. இந்த மின்னஞ்சலை நான் படித்து முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மனசு வலிக்க ஆரம்பிச்சுங்க. எனக்கு தெரியாமையே கண்ணீர் துளிகள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த இன்சிடெண்ட்டை பற்றி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம இரண்டாவது சம்பவத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போகிற இரண்டாவது அமானுஷ்ய சம்பவம் தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாநகரத்திற்கு அருகாமையில் நடந்த சம்பவங்க. ஈரோடு சிட்டிக்குள்ளே அந்த எஜ்ஜில் நடந்த சம்பவம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பர்டிகுலர் அந்த பிளேஸை வந்து எப்பயுமே நான் சொல்கிறது இல்லைங்க. ஏன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும், அந்த மாதிரி சொல்லுவது தவறு. ஏன் அப்படின்னா அந்த பிளேஸையே சொல்லிட்டு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த கதையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த உண்மை சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வகையான பயம் வரும். ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த மொத்தமாக அந்த மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பர்டிகுலர் இடத்த சொல்கிறதில்ல. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது லட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணிங்க, நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபர். இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, அவங்களுடைய தோழியான கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு தோழிக்கு நடந்த ஒரு திகில் சம்பவங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லக்ஷ்மியும் சரி இந்த கஸ்தூரியும் சரி 2010 இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உற்ற தோழிகள், ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகளும் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த இரண்டு பெண்மணிகளுமே எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுங்க. அதன் மூலியமாக தான் இவங்களுடைய நெருக்கம் அதிகமாச்சு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த லக்ஷ்மி ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இரண்டு மூன்று வீதிகள் தள்ளி ஒரு வீடு ஒன்று சொந்த வீடு ஒன்று வாங்குறாங்க. ஸோ சொந்த வீடு வாங்கினதுக்கு பின்னாடி இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அந்த சொந்த வீட்டுக்கு அந்த லக்ஷ்மி அப்படிங்கிற பெண்மணியுடைய ஃபேமிலி அந்த மூன்று வீதிகள் தள்ளி சொந்த வீட்டுக்கு போனாலும் கூட இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து குறையவே இல்லைங்க. அப்பப்போ வந்து போயிட்டு இவருங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதும் அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வர்றதும் இப்படியே இருந்துகிட்டு இருந்துருக்குங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கஸ்தூரி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாரிசு இருக்குங்க, ஒரு மகள் மற்றும் மகன். ஒரு மகன் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே சென்னையில் தான் ஒரு மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் டீச்சராக இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான், இந்த கஸ்தூரி மட்டும் அவங்களுடைய கணவர் மட்டும்தான் அந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடியது ஒரு வாடகை வீடு அப்படிங்கிற காரணத்தினால லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க சொந்த வீடு வாங்கினதுக்கு பின்னாடி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக வீட்டை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி வீடை தேடிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்க்குறாங்க, டூலெட் போர்டு போட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்தளவு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிங்க, கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவர்கள். ஸோ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹவுஸ் ஓனர் நம்பர் வந்து எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து வர்றாருங்க. வந்த உடனே வாடகை எவ்வளோனு கேட்கும்போது வாடகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க. சரி, இந்த வீடு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, வாடகையும் கம்மியாக இருக்குது, வீடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அந்த வீடினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முச்சந்தியினுடைய
சென்ட்ரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது. அந்த காரணத்தினால தான் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனே காலி பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரியே இருக்கிற காரணத்தினால இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஐதீகமெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த வீடு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை செலக்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்து போகிறாங்க. அப்படி அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலிருந்து புது வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்து நிறைய வேலை இருக்கும் இல்லையா. வீடு மாற்றினாவே அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 7 மணிக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய இரவு ரொம்ப அதிகமான வேலை இருந்த காரணத்தினால ரெண்டு பேருமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. கரெக்டாக 1 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்மணிக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய அந்த எல்லா ரூம்லேயுமே யாரும் நடந்து போடுற மாதிரி நல்ல அழுத்தமாக யாராவது நடந்து போனாங்கன்னு எப்படி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்டிருக்குங்க. இவங்க பயங்கரமாக டயர்டில் தூங்கின காரணத்தினால கண்ணை முடிக்காமையே தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உள்ளே வந்து வளர்த்திட்டு இருப்பார், புது வீடுங்கிறதுனால தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிக்கிறாங்க, 4:30 எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் அந்த பொருட்கள்லாம் எடுத்து அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, ஏங்க விடிய விடிய தூங்கவே இல்லையா, ஏன் நடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வேற, நான் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது கூட எழுந்திரிக்கல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அப்போது தான் அந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்மணிக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு, அப்போ நைட்டு வந்து அந்த சத்தம் தெளிவாக கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால அது கன்ஃபார்மாக உறுதிப்படுத்த முடியாத காரணத்தினால அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அன்றைய நாளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு அவங்களுடைய செட்டப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்ருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக 3 மணிக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அப்போது கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கொஞ்சம் சரக்கடிக்கக்கூடிய ஒரு நபர், ஸோ மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டிருக்காரு. மனைவியும் இதெல்லாம் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான், மனைவி வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இவர் போய் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வந்து 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்றைய மாலை, அதாவது வீட்டுக்கு வந்த வாடகை வீட்டுக்கு வந்து 2வது நாள் வச்சுக்கோங்களேன், அன்றைய இரவு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சமைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சரக்கு அடிச்சிருக்காரு இல்லையா, சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்தமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்திருக்குங்க. உடனே மனைவி என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, தண்ணி போட்டாவே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தூங்க வச்சிட்றாங்க. அதே நேரத்தில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா மனைவியை திட்டிட்டு தூங்கிட்டாருங்க. அதற்கு பின்பு இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள், அதாவது 2வது நாள் இரவு தூங்கும்போது முந்தைய நாள் இரவு நடந்த விஷயத்தை விட இன்னும் ஒரு விசித்திரமான அமானுஷ்யமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியலீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக எப்போதும் போல 1 மணி 2 மணிக்குள்ளே இருக்குங்க. அந்த நேரத்தில் கஸ்தூரி ஒரு விசித்திரமான சத்தத்தை உணர்றாங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விசித்திரமான பெண் வந்து அழுகிற மாதிரி வாய்ஸ் கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே டக்குன்னு முழிச்ச கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் கணவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெட்டை பார்க்குறாங்க, கணவர் அந்த பெட்டில் இல்லை. அதற்கு பின்பு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெட்ரூமில் தான் படுத்திருக்காங்க, ஹால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி அழுகிற சத்தம் அங்கே தான் கேட்குது. இவங்க முடிச்சதுக்கு பின்பும் அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. உடனே பெட்ரூம்னுடைய கதவை திறந்துட்டு ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலுக்கு போனால் அந்த ஹாலில் போட்டிருக்கிற சோஃபாவில் இந்த கஸ்தூரியினுடைய கணவர் பெண்ணுடைய அந்த பாங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி உட்கார்ந்தா ஒரு கூணி குறுகி உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்கார்ந்து என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்த பின்பு கஸ்தூரிக்கு ஒன்றுமே புரியலிங்க, திடீர்னு இப்படி பண்ணால் பயமாக தான் இருக்கும், என்னங்க ஆச்சு அப்படின்னு கத்துறாங்க. கத்துன உடனே வந்து பார்த்தீங்கன்னா விருட்டு இப்படி இது பண்ணவர் ஒன்றுமே பேசலை, எந்திரிச்சு போய் மறுபடியும் பெட்டில் போய் படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை, ஒருவேளை தண்ணி அடிச்சிருக்கிறனால இப்படி விளையாடுறாரா, இல்லை உண்மையிலேயே இப்படி செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கஸ்தூரி எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு காஃபி போட்டு கணவரை எழுப்புறாங்க. கணவர் எந்திரிச்ச உடனே கணவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான விஷயம் அங்கே பார்க்குறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கணவருடைய லெஃப்ட் சைடு கண்ணம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஓங்கி அடித்த மாதிரி 5 விரல் பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிருக்குங்க, ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது. அதை பார்த்த பின்பு இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கணவர்கிட்ட கேட்குறாருங்க. கணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த பின்பு பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருந்தாருன்னு சொன்னலையா, அப்படி காலையில் எந்திரிச்ச பின்பும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாகவே இல்லை, எப்போதும் பேசுகிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா காமாகவே பேசுகிறாரு, எனக்கு தெரியல அப்படின்னு மட்டும் சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு கஸ்தூரி அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுறாங்க, ஏதாவது செவுத்தில் காண போதையில் அடிச்சிருப்பாரு, அதுதான் கைவிரல் பதிஞ்ச மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்காங்க. மதியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ணம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சுங்க, ரொம்ப ஓங்கி அடித்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்தூரி
ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தடம் கொடுத்துருக்காங்க வெந்நீர் வச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை நடக்குது, இவருக்கு காய்ச்சல் அதிகமாகுது, இவரால் சாப்பிட முடியல. அந்த நாளிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார காலகட்டத்திலேயே இவர் வந்து உடம்பு மெலிஞ்சு போயிட்டாருங்க. இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வார காலகட்டத்திலேயே தன்னுடைய கணவரனுடைய உடல் அமைப்பும் சரி அவருடைய பிஹேவியரும் சரி எல்லாமே மாறின காரணத்தினால கஸ்தூரிக்கு ஒரு வகையான சந்தேகம் படுதுங்க. அந்த காரணத்தினால கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய காரணத்தினால வீட்டில் எப்போதுமே பைபிள் வச்சுருப்பாங்க இல்லையா, பைபிள் எடுத்து ப்ரே பண்ணி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் போது கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பைபிள் எடுத்து வாச்சா தண்ணி எடுத்துட்டு வாங்கிறது, ஏ அங்கே போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறது டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்ச கஸ்தூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சனேஜ் ரெண்டு பர்சனேஜ் வந்து தோணிடுச்சுங்க. இவர் ஏன் இப்படி பைபிள் எடுத்தாவே நம்மளை வந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச சர்ச்சுக்கு வார வாரம் அங்கே தான் போவாங்க, சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. எந்த வித பதட்டம் இல்லாமல் தான் கணவரும் கூட தான் போயிருக்காரு. சர்ச்சினுடைய வாசப்படியில் கணவர் கால் எடுத்து வச்சாருங்க, அவனை அவ்வளோதான் இப்போ தூக்கி கரண்ட் அடிச்சு அப்படி அடிக்கும். அந்த மாதிரி விசிறி அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 10-20 அடி வந்துட்டார் அவங்க. அதற்கு பின்பு கஸ்தூரி வந்து வேக வேகமாக ஓடி போய் ஃபாதர்னு சொல்லுவாங்கல்ல உள்ளே இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வந்து வரும்போதே வந்து ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க, சர்ச்சையில் அந்த புனித தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியை கொண்டு வந்து அவருடைய உடம்புல தெளித்து கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வாடகைக்கு வருவதற்கு முன்பு இந்த வீட்டில் இந்த இறந்து போன பெண்மணி தாங்க இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருந்திருக்காங்க. இந்த பெண்மணி இறக்கும்போது கன்சீவாக வேற இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவர், அதாவது இந்த இறந்த பெண்ணினுடைய கணவர் ரொம்ப சந்தேக பெருவழியாமங்க, அடிக்கடி தண்ணியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடி பிரிச்சுருவாராம இந்த இறந்து போன பெண்ணை. ஸோ அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப அடி தாங்க முடியல, இவரை வச்சு வாழ்க்கையே நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தன் கன்சீவாக வேற இருக்கும், தன்னுடைய குழந்தை வந்தாலும் அவங்கள கண்டிப்பாக இவரை வச்சு நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்கும் இதே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ச்சனை குடிச்சு அந்த பெண்மணி இறந்துடுறாங்க. அப்படி அந்த இறந்த பெண்மணி கன்சீவான உடனே ஒரு நல்ல ஒரு பூரிப்போடு இருந்திருக்காங்க. தன்னுடைய குழந்தையை நல்லா வளர்க்கணும், அவனை வந்து இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு தான் இருந்திருக்காங்க. இப்படி இறந்த காரணத்தினால அந்த நிறைவேறா ஆசைகளோடு அந்த வீட்லேயே அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா மோச்சம் பெற முடியாமல் அங்கேயே இருந்திருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபாதர்கிட்ட இவருடைய உடம்புலேருந்து அந்த பெண்மணியினுடைய ஆன்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. அதற்கு பின்பு அந்த ஃபாதர் சரி இவங்களையும் தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த ஆன்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுதுங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க. குடி வரும்போது நான் இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இவங்களாவது நல்லா இருக்குதுன்னு தான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இரண்டாவது நாள் 3 மணிக்கு போயிட்டு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு வந்து சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை திட்டார் இல்லையா. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மா நின்று பார்த்துட்டு தாங்க இருந்திருக்கு. ஸோ இவனும் தண்ணியை போட்டு கண்டிப்பாக மனைவியை கொடுமைப்படுத்துகிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை வந்து ஆக்கிரமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா தைரியமாக சொல்லியிருக்குங்க. அதற்கு பின்பு அந்த பெண்மணி அழுதுருக்குங்க, எங்கள் வீட்டுக்காரரை விட்டுருக்குங்க, நீங்கள் தான் இப்படி இறந்துட்டீங்க, என்னுடைய கணவர் அப்படி இல்லை, சின்ன சின்ன சண்டைகள் வந்து நடக்கும், சரக்கடித்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், பாசமாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பு அந்த ஃபாதர் சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த பைபிள்லாம் ஓதுவாங்க இல்லையா, ஓதி அந்த ஆன்மாவை அந்த நபரினுடைய உடம்புலேருந்து நீக்கி விட்டுருக்காங்க. அதற்கு பின்பு என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கஸ்தூரியினுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மா வந்துட்டு போனதுக்கு பின்பு குடிப்பழக்கத்தையே விட்டுட்டார் அவங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து முடிந்த பின்பு கஸ்தூரி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு, இப்படி ஒரு விஷயம் நடந்தனால ஒரு குடிப்பழக்கத்தினால இப்படி ஒரு குடும்பம் இப்படி தவிச்சு இந்த இடத்துல உயிரை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிப்பழக்கத்தையே விட்டாரவங்க. இந்த விஷயம் நடந்த பின்பு அந்த வாடகை விட்டு விட்டு கஸ்தூரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாடகை வீட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க. போகும்போதே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல வேறு ஒரு பெண்மணி வந்து இறந்துருக்காங்க, அதாவது அந்த பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த வீட்டில் யாருமே வராமல் தான் இருந்திருக்காங்க, இவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லாமையே எங்களை வாடகைக்கு உள்ளே விட்டுட்டீங்க, அந்த ஆன்மா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்மா, வாடகைக்கு யாருமே வரமாட்டாங்க, இதை வச்சு தான் என் குடும்பமே நடக்குது, அதனால் இந்த விஷயத்தை இப்படியே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டாங்களாமங்க. இந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்மணி லக்ஷ்மி அப்படிங்கிற பெண்மணிகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபர். இன்று நம்ம பார்த்த இந்த இரண்டு சம்பவங்களுமே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது குடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். குடிப்பழக்கம்
ஒரு நல்ல அழகான குடும்பத்தை எந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இரண்டாவது சம்பவத்திலிருந்து உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. இன்று நம்ம பார்த்த இந்த இரண்டு திகில் சம்பவங்களும் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காணொலிக்கு கீழுள்ள லைக் பட்டனை தட்டிவிட்டு முடிஞ்சா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.